ஆமா
இந்த ஈரேயும் 14 லோகமும் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அவங்கட்ட. மாமா என்னை போல 1000 அர்ஜுன மடால ஒண்ணும் முடியாது. மாமா என்னை போல 1000 கிருஷ்ண மடால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி உன் மச்சான் யாரு? ஓ மச்சான் யாரு? என் மச்சான் நீதான். அந்த கைலாய மாண்டர கூடிய பரம கடவுள் பரம கடவுள் அவன் கைத்துல கித்து பாம்பு. ஆமா உன் தங்கச்சிகளால உமா பார்வதி அவன் கை முத கால் வரை கங்கணமா கட்டிய பாம்பு. நீ பார்க்கடையில பள்ளி கொடுக்கிற அது ஒரு பாம்பு. இதெல்லாம் பாம்பு. ஒரு பாம்பு கூடுமா அந்த பாம்புக்கு போய் பயப்படாத சொல்றியா எப்படி மாமா? நாடி நரம்பு எல்லாம் அம்பெல்லாம் முடியல மாமா. அப்படியா? நானே உடல் சோர்ந்து விட்டேன். சண்டை வேணாம் வா போலாம். சண்டை வேணாமா? ஆமா. அவன் அண்ணன் தான். ஏ அண்ணன்லடா அவன் கம்மா ஆள் அனுப்பிடலாம் யாச்சாங்க Oh.
வில்ல எடுக்கும் போது என் எடுக்கில் எடுக்க நடுக்கங்கள் ஆகா சண்டை வேணா நேரா பாடி விட போவோம் பாடி வர போவோம் அண்ணனை பார்த்தா வந்து கொடுறா கரண்ணா வாடா தைலா வந்து தச்சிட்டா என் கரத்தில் உள்ள இந்த வில்லை பேசினால் அவன் யாரா இருந்தாலும் விட மாட்டேன் எடுத்த கணக்கு மரக்கிடைக்குதான் அதனாலதான்
சுவேஜயம் இது பௌத்த நன்னகத்தை சேர்ந்த கப்பல் படை அதிகாரி விளங்கக்கூடிய கந்தப்பன் என்று சொல்லக்கூடிய அன்பர் இதோ இத மாலையை கண்ணடைக்கக்கூடிய பகவான் முருகனுக்காக வேண்டி ரூபாய் 100 அளித்துள்ளார் அந்த குடும்பத்திலே அவங்க குலதெய்வமாக விளங்கக்கூடிய மகமாரியம்மன் துணையிறந்து எவ்வித குறையில்லாமல் நோய் நொடியின்றி நன்முறையில் வாழ அந்த மாலையை கண்ணடைப்பதா மாமா நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன் காலால நான் கேக்கணும் ஓ அடே 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 கர்ணா ஒக்கால ஓய் சண்டைக்கு வாடா அப்படிதான் கேக்குறா அப்படி மூணு வாட்டி சொல்றா மூணு வாட்டி தானே அப்பதான் ஓத்துல பாட வாட்டி அடே அடே கர்ணா ஒக்கால ஓய் பாடா சண்டைக்கு அடே அடே கர்ணா ஒக்கால ஓய் பாடா சண்டைக்கு அடே அடே கர்ணா ஒக்கால ஓய் பாடா சண்டைக்கு எப்படி மாமா போடா திருட்டு வக்காள போய் ஏண்டா
ஆகாய சனியை ஏணி வச்சு இறங்கணும் இறங்கணும் பாத்தியா கால சனியை கால கட்டணும் இறங்க பாத்தியா நாம சண்டைக்கு வந்து அர்ஜுனோட சண்டை செய்து முத முத பாணத்தை வெள்ளான்னு அம்பாணத்தை எடுத்தா கர்ணோ நிறுத்து அது விளங்குமா எப்படி விளங்கும் கர்ணா ஏமாமா இப்ப அர்ஜுனன் மீது நாகபாணம் விடுகிறாய ஆமா எதற்கு நேராக குறி வைத்து விடுகிறாய் அவனுடைய சிரசுக்கு நேரா குறி வச்சிருக்கேன் சிரசுக்கு நேரா ஆமா அப்படி குறி வைக்க வேண்டாம் நாவுக்கு நாகுக்கும் நெஞ்சுக்கும் நடு மதில் குறி வைத்தா நாவுக்கும் தொப்புளுக்கும் மத்தியில் குறி வைத்தால் மாறல நடுமாறில் குறி வைத்தால் அவனது சிரம் உனது கையில் ஆமா இங்க வா சொல்பா யார் யாருக்கு சண்டை உனக்கும் அர்ஜுனனுக்கு சண்டை யார் யாருக்கு சண்டை மட்டும் உனக்கும் அர்ஜுனனுக்கும் நீ எதுக்கு வந்த தேர் ஓட்ட வந்த வண்டி ஓட்ட தானே வந்த ஆமா வண்டி ஓட்ட வந்த வக்கால போய் வண்டி மட்டும் தான் ஓட்டணும் குதிரை பேக்கி வந்த வக்கால போய் குதிரை உமையிடான்னா குதிரை குதிரையா கை விடுற மாமா உன் வார்த்தையை கேட்க முடியாது அப்ப உனக்கு ஏதோ ஓட்ட முடியாது ஆமா ஓட்டு மாமா ஓட்ட முடியாது போட ஆமா ஓட்டு மாமா ஓட முடியாது ஓட்ட முடியாது அப்ப நான் சொல்ற மாதிரி குறிவை முடியாது அப்ப நான் ஏதோ ஓட்ட முடியாது சரிங்க வா என்னது ஆனா நான் ஏன் வைக்க மாட்டேன்னு சொல்லலாம் சொல்லலாம் நினைக்கலாம் இல்ல அது விளக்கு இருக்குதா இல்லையா கண்டிப்பா இருக்குது இப்ப நான் என் இஷ்டத்துக்கு நாகத்துல விட்டா கூட சரிதான் என் நாகவஸ்திர நேரா போய் அர்ஜுனோட சிரச கொண்டு வந்துடும் கொண்டு வந்துடும் ஆனா நீ சொல்லி இப்ப நான் பானத்தை விட்டா விட்டா இங்க பாக்குறவங்க சொல்லுவாங்க கர்ணம் போய் அர்ஜுனனை மடிக்கல மடிக்கல ஜல்லியனுடைய வார்த்தை கேட்டு பானத்தை விட்டான் அதனாலதான் அர்ஜுன செத்தான்னு சொல்லுவாங்க ஆமா அப்ப நாகக்கனை வளர்ப்பது யாரு பேர் எடுத்து போறது யாரு அதனால உன் வார்த்தை கேட்க முடியாது என் வார்த்தை கேட்க முடியாது கேட்க முடியாது அப்ப உனக்கு ஓட்ட முடியாது சரிங்க வா அப்படின்னு ஓட்ட முடியாதா ஓட்ட முடியாது ஓட்ட முடியாதா முடியாது ஐயா எது போனால் எது வந்தால் எனக்கே என்ன போனால் எது வந்தால் எனக்கே என்ன என் மதி சரியா இருந்தால் மயிர் சல்லியம் எனக்கு உதவி வேண்டும் ஏற்கனவே காலத்திலே என்ன முறையிட்டான் பூமி பாரத்தை திருப்பதற்காகவே கண்ணனாக உருவெடுத்து வந்திருக்கின்றேன் ஆகையினால் இந்த சமயத்தில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் எப்படி என்றால் அதோ கர்ணனாக நாகக்கடையை அர்ஜுனன் சிரசுக்கு நேராக விட போகின்றான் விட்டால் அர்ஜுனன் சிரம் அறுபட்டு விடும் அதனால இந்த பூமியில் 12 அங்கலம் எழ வேண்டும் எனக்கு அப்படியே பூமி அர்ஜுனன் மீது செலுத்தினால் கண்டிப்பாக அவன் சிரத்தை நான் அறுத்து விடுகிறேன் இப்ப என்ன செய்யணும்
இதோ